ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அரசோட பதிவு செய்யப்பட்ட படகுகளோட எண்ணிக்கை மொத்தம் 634 மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான படகுகள் இங்கே இருக்கு, விசைப்படகுகள். இதை வந்து தடுத்து நிறுத்த சொல்லி அனைத்து விசைப்படகு மீனவ சங்கம் சார்பாக ஏற்கனவே மீன்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கோம். மீன்துறையும் நடவடிக்கை எடுத்து நம்பர் இல்லாத படகுகள், ஒரே நம்பரில் 3 படகு 4 படகு இருக்கிறது, தடை செய்யப்பட்ட ஃபைபர் படகு வந்து கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு 30 படகு புதுசாக வந்திருக்கிறாங்க. இந்த இயந்திரம் பொருத்தப்பட்ட படகும் வந்திருக்கு, ஹார்ஸ் பவர் கூட. இதெல்லாம் வந்து எண்ணிக்கையில் வந்து கூடுதலாக உள்ள படகுகள். இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுனால இப்போ கூடுதலான கிரவுண்ட் அவங்களுக்கு மீன்பிடிக்க தேவைப்படுது. இந்திய கடல் எல்லை தவிர மற்ற பக்கமும் போனால் தான் இத்தனை கூடுதலான எண்ணிக்கை உள்ள படகுகளுக்கு மீன்பிடி தளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து மீன்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்காதனால சுதந்திரமாக வந்து இன்றைக்கி தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலையை கடல் முழுவதும் இந்திய எல்லையிலையும் சரி இலங்கை எல்லையிலையும் சரி போய் இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கும்போது அந்த படகை பயன்படுத்தக்கூடிய நிர்வாக செலவுங்கிறது மிக கூடுதலாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வர்றாங்க. இலங்கை கடற்பரப்பு வரும்போது அவங்களுடைய அங்கே நீண்ட நாள் கழித்து மீன்பிடிக்க வந்திருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களுக்கு இடையூறாகவும் அவங்களுடைய கடல் வளத்தை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தளவாடங்கள் வலைகள் கூண்டுகள் இவைகளை சேதப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைகளும் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ நடைபெற்றது. இதெல்லாம் தவிர்த்தா தான் இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு இதுக்கு சரியாக வரும். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி வடமாகாண மீனவர்கள் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். வடமாகாண கடற்றொழிலாளர் நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம், இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்கம் உள்ளிட்ட மீனவ அமைப்புகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதிக்கான மகஜரை வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் கையளித்தனர். பல ஆயிரத்துக்கு மேல முறப்பாடு இருக்கு. நெடுந்தீவு தொடங்கி மன்னார் வரையான பிரதேசத்துல இந்த படகுகள், வெளிநாட்டு படகுகள் அலங்கிட தொழில் உபகரணங்கள் சேதப்படுத்தினர். ஆனா எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறதான் நாங்கள் முதலாவதாக கேட்கிறோம். இதன்போது இந்திய துணை தூதரகத்தை நோக்கி ஆர்ப்பாட்ட பேரணி பயணித்த போது இவ்வாறான நிலை ஏற்பட்டதுடன் ஒரு சிலருக்கு மாத்திரமே மகஜரை கையளிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. சில தென்னிலங்கை மீனவர் அமைப்புகளும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு ஆதரவளித்திருந்தன. வடமாகாண ஆளுநருக்கு கடிதம் கையளித்தோம். அதனைத் தொடர்ந்து இந்திய துணை தூதரகத்துக்கு சென்றோம். அங்கு கலந்துரையாடினோம். நாம் கூறியதை அவர்கள் செவிமடுத்தனர். இந்திய மீனவர்கள் எங்கள் கடற்பரப்புக்குள் வருவதை நிறுத்த வேண்டும். இங்கு நாங்கள் முழுமையாக சொல்ல வருகின்ற விடயம், இந்திய மீனவர்கள் எங்களது எல்லையை தாண்டக்கூடாது. அவ்வாறு தாண்டி அவர்கள் தொடர்ந்து வருவார்களானால் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற 2018 வெளிநாட்டு படகுகள் சட்டத்தை இறுக்கமாக நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கான கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றோம். 2016 கார்த்திகை மாதம் 5 டெல்லியிலே பேசப்பட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே அதை தொடர்ந்து பேசலாம். அதை பேசுவதற்கும் இந்தியா தரப்பிலே இருந்து மீனவர்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே குறைந்தது 2 இழுவங்கோடி தொழிலை நிப்பாட்டி அதன் பின்னர் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றோம். இந்த இழுவமடி ரோலரால் எங்களுடைய பாரிய வளங்களும் வாழ்வாதாரங்களும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எமது பெண்கள், தலைமைத்துவ பெண்கள், குடும்ப பெண்கள் வாழ்வாதாரத்தின் பின்தள்ளிய நிலைமையிலும் பொருளாதார ரீதியில் பின்தள்ளிய நிலைமையிலும் காணப்பட்டு கொண்டு வருகின்றன.